அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்தியம்மா முனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சை என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். தான் என்ற சக்கரத்தின் அச்சரம் தன்னை சாற்றுகிறேன் வேதமுறை சூட்சங்கேழு. தான் என்ற சூட்சமடா விந்து நாதம் தனை அறிந்து நாதமுடன் விந்து சேர்த்து கோனென்ற குரு அருளால் அங்கு உதித்தும் கொண்டெழுந்த மடபதியின் என்ன சொல்வேன். ஊனென்ற மடபதிக்கு உறுதியான உண்மையுள்ள அக்னியும் வாயுவும் கூடி தேனென்ற ஜீவாத்மா பரமாத்மாவாய் செஞ்சிருந்து ஆதாரம் ஆனார்பாரே. ஒரு வெட்டாத சக்கரம் இருக்கிறது. அதை வழிபடுவதற்கு பேசாத மந்திரம் என்பது தேவை. அதனுடைய சூட்சுமங்களை எவர் ஒருவர் அறிந்து கொண்டு விட்டாரோ அவர் யோகத்தை வென்றவராகிறார். இங்கே சக்கரம் என்று சொல்லப்படுவது சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் சோமுனியோடு இணையக்கூடிய ஒரு முக்கோண வடிவம். அந்த முக்கோண வடிவம் கற்பனையாக முக்கோணமாக வடிவமைக்கப்படுகிறது. இந்த முக்கோணத்தையே வெட்டாத சக்கரம் என்று சொல்லுகிறார்கள். பேசாத மந்திரம் என்பது சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் சுழுமுனையிலே சுழித்து நிற்கும்போது ஏற்படக்கூடிய சுழற்சியின் ஓசை. அது ஓங்காரமாக ஒலிக்கிறது. அது சுவாசத்தின் ஓசை. அந்த ஓசையே நாதம் என்று அழைக்கப்படுகிறது. நாதவிந்து என்று இங்கே அகத்தியர் சொல்லுவது நாதம் என்கிற சந்திரனையும் விந்து என்கிற சூரியனையும் குறிக்கக்கூடிய இரண்டு வாசிக்கலைகளைத்தான். இந்த இரண்டையும் சரியாக குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தோடு கலக்கும் போது சுழுமுனை அருகே அது சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் போது ஒரு வெப்ப அலை உருவாகிறது. அந்த வெப்ப அலை உருவாகுவதால் மடம் அல்லது மடாதிபதி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை ஸ்தானத்திலே நந்தியம்பெருமானை தரிசிக்கலாம். நந்தியம்பெருமானுக்கே மடாதிபதி என்று பெயர். அந்த இடத்திலே காற்றும் நெருப்பும் கூடும்போது மூலக்கணல் என்பது மூன்றெழுகிறது. அப்படி மூன்றெழக்கூடிய அந்த மூலக்கணலையே ஜீவாத்மா பரமாத்மா என்பதாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அது எவ்வாறு என்பது குறித்து அடுத்து வரும் பாடல்களிலே விளக்குகிறார். பாரப்பா, ஆதாரம் ஆர் ஆதாரம், பதிவான ஆதாரம் பரத்துக்குள்ளே நேரப்ப அக்னிதான் ஜீவாத்மாவாய் நிறைந்து நின்றது அதுதான் பரமாத்மாவாய். பேரப்பா பெருகி நின்ற சடத்துக்குள்ளே பிலமாக நின்று விளையாட்டாடி காரப்ப ஆகாயம் சாட்சியாக கருணையுடன் நின்றதடா கருவாய்ப்பாரே. பொதுவாக சித்தர் பெருமக்கள் எதை சொன்னாலும் கருவாய்ப்பார் கவனமாய்ப்பார் என்றே சொல்லி வருவது வாடிக்கை. எதற்காக இந்த வார்த்தை பதங்களை சொல்லுகிறார்கள் என்றால், மேலோட்டமாக பார்க்கும்போது சித்தர் பாடல்கள் ஒரு பொருளை சொல்வதாக இருந்தாலும் யோகசாதனம் பயின்றபடியே சித்தர் நூல்களை வாசிக்கும் போது அதன் உள்ளீடாக மறைந்திருக்கக்கூடிய கருப்பொருட்கள் விளங்கும். அது காரணமாகவே கருவாய்ப்பார் கருப்பொருட்களை விளங்கும்படியாக வாசித்து புரிந்துகொள் என்று இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆறு ஆதாரங்கள் என்பவை பராபரத்தை சென்றடைவதற்கான பாதையிலே அமைந்திருக்கின்றன. இந்த உடலை என்றைக்கும் அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாகவே இருக்கிறது. அது அக்னி தத்துவமாக இருக்கிறது. அந்த அக்னிக்குத்தான் ஜீவாத்மா என்று பெயர். அதே ஜீவாத்மா சிரத்திலே நிற்கும்போது அதற்கு பரமாத்மா என்று பெயர். அக்னியே ஜீவாத்மா பரமாத்மா என்பதான இரண்டு பெயர்களையும் பெற்றிருக்கிறது. இந்த உண்மையை உலகத்திற்கு உறக்கச் சொல்லியவர்களிலே நாம் அறிந்த வரையிலும் முதன்மையானவர் ஆதிசங்கரர் பெருமான் ஆவார். சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் சகலவிதமான யோக நுணுக்கங்களையும் முற்றுமுதலாக அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகே நூல்களிலே சொல்லுவது வாடிக்கை. அந்த வகையிலே பார்க்கும்போது ஜீவாத்மா பரமாத்மா என்று தனித்தனியாக பிரித்து பார்க்காதே, இரண்டும் ஒன்றுதான். ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டுமே ஜீவனின் ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த அக்னி சுடர்தான் என்றே குறிப்பிடுகிறார்கள்.
இந்த அக்கினிச் சுடர் என்பது இந்த உடலுக்குள்ளே தங்கும் போது சிரசிலே ஜீவனாக சுடராக இருந்த அந்த அக்னி ஜீவசக்தியாகிய வாயுவாக பிரிந்து உடல் முழுவதும் பிரிந்து மேலும் கீழுமாக ஏறியும் இறங்கியும் நடனமாடி ஆனந்த கூத்தாடுகிறது. அது ஒரு திருவிளையாட்டு என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார். இந்த திருவிளையாட்டிற்கு ஆகாயம் என்பது சாட்சியாக இருக்கிறது. ஆகாயம் என்பது அவரவர் சிரசுதான் என்பதை நாம் பல சித்தர்களுடைய பாடல்கள் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே ஆகாயத்தின் மையமாக வீற்றிருக்கக்கூடிய ஜீவனாகியது ஜீவசக்தியாகிய வாயுவாக சலனப்பட்டு உடல் முழுவதும் நிகழ்த்தக்கூடிய இந்த ஆனந்த கூத்து இருக்கிறதே, இந்த ஆனந்த கூத்து தான் ஜீவாத்மா என்பதாக பெறுகிறது. எப்படி பார்த்தாலும் ஜீவன் என்பதே ஜீவாத்மா பரமாத்மா என்கிற இரண்டு பெயர்களையும் பெற்றிருக்கிறது என்பதே அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பாரடா, நான் சொன்ன 600,000 காப்பை பரிசோதித்து உலகோர்க்காய் மனது இறங்கி காரடா சுருக்கிய இந்த நூலில் கரணையுடன் ஆதி அந்தம் உகந்து சொன்னேன். ஆரடா ஆதி உள்ளே ஆதி அந்தம், அரகரா ஆதி அந்தம் ஆண் பெண்ணாச்சு. நேரடா ஆண் பெண்ணாய் பிறந்தால் என்ன, நேர்மையுள்ள அறிவு இப்போ சாட்சிதானே. அருமை மகனே புலத்தியா, நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நீ கவனமாக கேள். சிவபெருமானால் ஆதியிலே உமையம்மைக்கு சொல்லப்பட்ட 700,000 கிரந்தங்களை சுருக்கி பலரும் பலவிதமாக படைத்து வைத்திருந்தார்கள். அப்படி இருக்க அதிலே இருந்த நுணுக்கங்களை எல்லாம் இன்னமும் சுருக்கி அந்தரங்க தீட்சை என்பதான ஒரு சமஸ்கிருத நூலிலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த சமஸ்கிருத நூலிலே சொல்லப்பட்டிருந்த கருத்துக்களை எல்லாம் சுருக்கி மிகவும் குறுகியதாக 200 பாடல்கள் வரும்படியாக நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன் என்று இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஒரு சித்தருடைய நூலை எடுத்து பார்க்கும்போது 1000 பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் கூட சொல்ல வந்த கருப்பொருட்களை குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு 10 அல்லது 11 பாடல்களுக்குள்ளாகவே ஒடுக்கிவிட்டுவிட முடியும். எனவேதான் இந்த 600,000 பாடல்களை உலகோர்க்காக மனமிறங்கி நான் சுருக்கி கொடுத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். சிவபெருமான் சொன்ன 700,000 கிரந்தங்கள் என்பவை இங்கே 600,000 நூலாக தனக்கு கிடைத்ததாகவும் அதை சுருக்கி அந்தரங்க தீட்சை என்கிற நூலை பாடியதாகவும் அகத்தியர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். காரடா சுருக்கிய இந்த நூலில் பரிசோதித்து உலகோர்க்காய் மனதிறங்கி என்று சொல்லுகிறார். நூலை சுருக்கி உலக மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக இரக்கத்தின் பேரிலே இந்த நூலை நான் செய்திருக்கிறேன். இதனுடைய ஆதியும் அந்தமும் முழுவதுமாக நான் ஆராய்ந்து பார்த்து விட்டேன். சரியாகவே இருக்கிறது. இதுகாரும் நாம் அறிந்திருந்த யோக சாதனத்தின் சூட்சுமங்கள் எல்லாம் இந்த நூலிலே இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆதி அந்தம் என்று சொல்லும்போது இந்த ஆதி அந்தம் என்பது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் அது ஆண் பெண் தத்துவமாக இருக்கிறது. சகல ஜீவன்களும் ஆண் பெண் தத்துவத்தோடு இணைந்தே இருக்கின்றன. நம்முடைய சுவாசத்தை எடுத்து பார்க்கும்போது சூரியன் என்கிற ஆண் தத்துவமும் சந்திரன் என்கிற பெண் தத்துவமும் சுவாசத்திலே இருக்கிறது. இந்த இரண்டும் ஆதி அந்தம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நீ அறிந்து கொள்வதற்கு உன்னுடைய அறிவினுடைய முதிர்ச்சி தான் உதவியாக இருக்கும். எவர் ஒருவர் யோக சாதனம் பயின்றபடியாக சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே யோக சாதனத்தின் உண்மையான கருப்பொருள் என்பது விளங்கும். எனவே என் மகனே புலத்தியா, நான் இங்கே சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லியது இருந்தாலும் கூட நீ உன்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இதுகாரும் நீ பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையிலே ஒப்பீடு செய்து பார்த்து அதை சரி தவறு என்பதை கண்டுகொள்வாயாக என்றும் குறிப்பிடுகிறார். தானேதான் தன் மனமே சாட்சியாக தன்மையுடன் பூரணமாய் நின்றாயானால் கோணையதான் தானாவாய் அருளே தங்கும் கருவான நவக்கரக சூட்சத்தாலே பூனணி பொற்கமல உச்சி மீதில் பூரணமாய் நின்றிலங்கும் அருளே பெற்றால் நானேதான் நீ எனவே நன்மையாக நாட்டமுடன் வாசியினால் நயந்து பாரே. இந்த உலகத்திலே எதுகாரும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சகலவிதமான வேதங்களையும் வேதாந்தங்களையும் உபநிடத்துக்களையும் வாசிப்பதற்கு வாசியை கொண்டு தன்னை உணரப்படிக்கக்கூடியவனால் மாத்திரமே சாத்தியப்படும். தன் மனமே சாட்சியாக இருந்து சகலத்தையும் ஒடுக்கி
மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்கு அந்தக்கரணங்களையும் புறத்தில் இருக்கக்கூடிய மெய்வாய் கண் செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய புலன்களையும் எவர் ஒருவர் ஒடுக்கி பூரணமாக சுழுமுனை மையத்திலே வாசி கொண்டு நடுவு நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த உண்மையான அருள் என்கிற சூட்சுமம் வெளிப்படும். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சகல காரியங்களையும் விளங்கிக் கொள்வதற்கு சோதிட சாஸ்திரத்தை சித்தர பெருமக்கள் உருவாக்கினார்கள். அந்த சோதிட சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது 9 கோள்களை அதற்கு நியாயப்படுத்தி வைத்தார்கள். அந்த 9 கோள்களை நவக்கிரகங்கள் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நவக்கிரகங்கள் என்பவை ஒருவருடைய ஜனன காலத்திலே எந்த வகையாக அமைந்திருக்கின்றனவோ அதை பொறுத்தே ஒருவருடைய யோக வெற்றி என்பது இருக்கும் என்பதாக இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். பொதுவாக தமிழிலே ஒரு வாக்கியம் சொல்லப்படுவதுண்டு. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுவார்கள். விதி என்பது கர்மவினை, மதி என்பது சந்திரன். சந்திரனை கொண்டு நாம் சகலத்தையும் வெல்ல முடியும் என்று குறித்திருந்தார்கள். இங்கே ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கும்போது மதி என்கிற சந்திரனின் நிலை, ஒருவர் ஜனித்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம், லக்னம் மற்றும் நவகோள்களின் நிலை ஆகியவற்றை கொண்டு இந்த ஜாதகர் யோக சாதனத்திலே ஈடுபடுவாரா, அதில் வெற்றியை பெறுவாரா என்பதையெல்லாம் சித்தர் பெருமக்கள் கண்டறிந்து விட்டார்கள். ஒருவருடைய ஜனன காலத்திலே என்னவாக கோள்கள் அமைப்பு இருந்தன என்பதை முன்பதாகவே கண்டறிந்து சித்தர் பெருமக்கள் நாடிகள் என்கிற பெயரிலே ஜோதிட நூல்களாகவும் கொடுத்திருக்கிறார்கள். இதையே இங்கே அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் இவற்றையெல்லாம் பற்றி நீ அச்சம் கொள்ள தேவையில்லை. நீ முழுமையாக வாசி சாதனத்திலே ஈடுபட்டு உன்னை நீ அதற்குள்ளே ஒடுக்கிக் கொள்ள வல்லவனாக இருந்தாய் என்றால் நவகோள்களும் கூட உன்னிடத்திலே பணிந்து நிற்கும். அவற்றை கடந்தும் நீ வெற்றி பெற்றவனாக திகழ முடியும் என்பதை அகத்தியர் பெருமான் இந்த பாடல் வாயிலாக சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.